தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்ட நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டிஜ் பிரைம். பிரைம் அப்படின்னா பிரீமியம், பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடியது, வேர்ல்டு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வெஸ்டிஜ் மூலமா கொண்டு வரணும் அப்படிங்கறதான் வெஸ்டிஜ் பிரைம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம ஸ்டார்ட் பண்ண ரீசன். ஸோ வெஸ்டிஜ் பிரைம்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் கிரில் ஆயில். கிரில் அப்படிங்கிறது என்ன, இறால் போன்ற ஒரு மீன் வகை, அதுக்கு பேர் தான் கிரில். ஆனா இந்த கிரில்ல பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கடல்லையும் உயிர் வாழக்கூடிய மீன்கள் இது கிடையாது. இந்த மாதிரியான மீன்கள் இது குளிர்ந்த கடல் பகுதி, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் அண்டார்டிக் கிரில் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த கிரில் பொறுத்த வரைக்கும் இந்த கடலோட அடிமட்டத்துல உயிர் வாழக்கூடியது. ஏன்னா கடல் மட்டத்தோட மேல் பகுதி நடுப்பகுதின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடலும் வந்து அதிகமாக பொல்யூட்டட் ஆயிடுச்சு. அப்ப கடல்ல வாழக்கூடிய மீன்கள் அந்த பொல்யூஷன் அது அதோட உடம்புக்குள்ள போறதுனால அதை சாப்பிடக்கூடிய நமக்கும் அந்த பொல்யூஷன் வந்து போகும். ஆனா இந்த கிரில் கடலோட அடிப்பகுதியில மரக்கட்டைகளை உணவாக கொண்டு உயிர் வாழக்கூடியது. இந்த கிரில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஊட்டச்சத்துக்கள், முதல்ல ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லு. ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னா ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு, அதுதான் இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ். ரெண்டாவது இதுல DHA EPA. DHA-னா டோகோசாக்சனோயிக் ஆசிட், EPA அப்படின்னா ஈகோசாப்பன்டோனிக் ஆசிட். இது ரெண்டுமே என்ன சொல்றோம், நல்ல கொழுப்புகள், நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான நல்ல கொழுப்புகள். மூன்றாவது ஆஸ்டசாந்தின். ஆஸ்டசாந்தின்னா என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்ம உடம்புக்குள்ள நச்சு பொருள் உருவாகாமல் தடுக்கக்கூடியதெல்லாம் என்ன சொல்றோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன சிம்பிளா சொல்லுனா, பொதுவாக நம்ம கேரட் தக்காளி இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த கேரட் தக்காளியில் என்ன இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கு. ஆனால் அந்த கேரட் தக்காளியோட 100 மடங்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அப்படிங்கிறது கிரில்ல மட்டும்தான் இருக்குங்கிறதையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கிரில்லேருந்து கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, கிரில் எடுக்கிறதுனால நம்மளுடைய காக்னேட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். காக்னேட்டிவ் பவர்னா மூளையோட செயல்பாடுகள். ஸோ மூளையோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்ன, ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோமா அதை முழுமையாக நம்மளால் கவனிக்க முடியணும். ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோமா நம்மளால் தெளிவாக நம்மளால் பேச முடியணும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும். நம்ம பேசின மற்றவங்க நம்ம நம்ம பேசுகிற விஷயங்களை கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டாக ரியாக்டிவாக நம்ம மனநிலை அப்படிங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் உள்ளடக்கணும் தான் என்ன சொல்கிறோம், காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிரில் ஆயில் எடுக்கிறதுனால பிரெயின் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது கிரில் ஆயில் எடுக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். இதில் DHA EPA ரெண்டு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பு அதிகமாகும். அதனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம். அடுத்ததா கிரில் ஆயில் எடுக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். கண் பார்வை கோளாறுகளோ இல்லை கண்ணில் வரக்கூடிய வேறு சில பிரச்சனைகளோ வராமல் தடுக்க முடியும். கிரில் ஆயில் எடுக்கிறதுனால ஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு வலி, எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்க முடியும். கிரில் ஆயில் எடுக்கிறதுனால உடல் உறுப்புகளில் வீக்கம் வராமல் தடுக்க முடியும். கிரில் ஆயில் எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாலும் நோய்கள் வரலாம். ஸோ அந்த கிரில் சப்போர்ட் பண்ணக்கூடியது. புற்றுநோய், புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கிரில் ஆயிலுக்கு இருக்கு. ஸோ கிரில் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிடும்பொழுதே சேர்த்து கேப்சூலை முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனே என்ன சாப்பிடும்பொழுதே அப்படின்னா 2 வாய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கேப்சூல் முழுங்கிட்டு திரும்ப மேலே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது கேப்சூல் முழுங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சாப்பிட்ட உடனே ஒரு கேப்சூல் எடுத்து முழுங்கிடணும். ஸோ 2 கேப்சூல் கிரில் ஒரு நாளைக்கு எடுக்கணும். கிரில் ஆயில் பொறுத்த வரைக்கும் 6 வயசுலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டிஜ் பிரைமில் காம்பயோட்டிக்ஸ். ஏன் இந்த காம்பயோட்டிக்ஸ்ங்கிறது அவசியம், ஏன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் அதாவது ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன மாதிரியான அறிகுறிகள் காமிக்கும். ஒன்று ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, சருமம் வந்து கலர் வந்து மங்க ஆரம்பிக்கும். டெர்மடைட்டிஸ் அப்படின்னா வீக்கம், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வீக்கம். ப்ரூசிங்னா சிராய்ப்பு, ஸ்கின் ஏதாவது உறிஞ்சி வருது, சதை உறிஞ்சி வருது அப்படின்னா அதை ப்ரூசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அயன், ஃபோலிக், விட்டமின் B12, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் சி, ஜிங்க், அயன், விட்டமின் B12 அண்ட் ப்ரோட்டீன். ஸோ இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறையினால்தான் ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம். ரெண்டாவது நெய்ல்ஸ், நகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்.
நகம் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, கரெக்டா கர்வ் ஷேப் வந்து இல்ல, பயங்கர ட்ரையா இருக்கு அப்படின்னா அதற்கு அயன், விட்டமின், பீட்டல், புரோட்டீன் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான் காரணம். தலைமுடி இல்ல, தலையில ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், தலைமுடி வந்து அடர்த்தி இல்ல, முடி கொட்ட ஆரம்பிக்குது, தலையில வழுக்க விட ஆரம்பிக்குது, இல்ல நரை, சின்ன வயசுல நரை ஏற்படுது, காரணம் என்ன? புரோட்டீன், பயோட்டின், காப்பர், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். கண் பார்வை கோளாறுகள், விட்டமின் ஏ, ரைபோஃப்ளாவின், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இது முக்கியமான ஒரு காரணம். வாயில ஏற்படக்கூடிய அல்சர் இருக்கலாம், உதட்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் இருக்கலாம், இல்ல ஸ்கின் தோல் உறிஞ்சி வருது இருக்கலாமே, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ். கழுத்து பகுதி, கழுத்து பகுதியை பொறுத்த வரைக்கும் தைராய்டு கிளாண்ட்ல வரக்கூடிய பிரச்சனை இருக்கலாம், இல்ல நரம்புகள் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் இருக்கலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ், பீரியட்ஸ் ரெகுலரா வராது, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இது மெக்னீசியம், மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் இதனால வரக்கூடியது. எலும்புகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம், விட்டமின் டி, கால்சியம், மெக்னீசியம் இதோட பற்றாக்குறையினால எலும்புகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ அப்போ நிறைய நோய்கள் இதெல்லாம் ஏற்படுறது காரணம் என்ன? அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. அதனால்தான் மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் இதோட காம்பினேஷன்ல காம்பயோட்டிக்ஸ் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணோம். காம்பயோட்டிக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபேட் சால்வல், வாட்டர் சால்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, அதே மாதிரி என்டையர் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின் சி இது முழுக்க இருக்கு. மினரல்ஸ் பொறுத்திருக்கோ 16 வகையான மினரல்ஸ் இது இருக்கு. அதனால இந்த மல்டி விட்டமின், மல்டி மினரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தவிர இதில் இருக்கக்கூடியது இன்னும் அதிகமாக ரெண்டு விஷயம், ஒன்று ப்ரோபயோட்டிக், இன்னொன்று ப்ரீபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்ன? செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல கிருமிகள், இதுக்கு பேர் தான் ப்ரோபயோட்டிக். எங்க தேவை? நம்ம வயிறு மற்றும் குடல்ல நல்ல பாக்டீரியா அவசியம். சரி, இது நல்ல பாக்டீரியா, இது வந்து உயிர் வாழ என்ன வேணும்? அதுக்கு உணவு வேணும். அந்த நல்ல பாக்டீரியா உயிர் வாழறதுக்காக இருக்கக்கூடிய உணவுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? ப்ரீபயோட்டிக். ஸோ ப்ரீபயோட்டிக் அப்படின்னா நார்ச்சத்து. எவ்வளவு இந்த நார்ச்சத்து நம்ம உடம்புக்குள்ள கிடைக்குதோ அப்ப இந்த நல்ல கிருமிகளுக்கு உணவாக கிடைக்கும், நல்ல கிருமிகள் அதிகமாகும், செரிமான சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம்? டெய்லி நல்ல உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும், தெம்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும் விரும்புறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தேய்மானத்தை அதிகமாக உருவாக்கக்கூடிய நோய்கள், ஒன்று சர்க்கரை நோய், ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய், எலும்புகள் மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய தேய்மானம், இந்த கண்டிஷன்ஸ்க்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கும், காய்ச்சல் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செரிமான சக்தியை அதிகப்படுத்தும், நல்ல பசியை தூண்டும், அவங்களுக்கு பிடிச்சி நல்லா சாப்பிடுவாங்க, அதற்காக காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கன்சீவ் ஆகணும், ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்க, அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன வேணும்? வேணும் விட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணும். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள், அது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் காம்பயோட்டிக்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல், மூணு வேலையில ஏதோ ஒரு வேலை ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வந்தாலே போதும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டிஜ் ப்ரைம்ல சீபக்தான் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். சீபக்தான் அப்படிங்கிறது என்ன? இது வந்து பெரி அப்படின்னு சொல்லுவோம், பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம், அதுதான் சீபக்தான். இந்த சீபக்தான் பொறுத்த வரைக்கும் இது எங்க அதிகமாக விளையுது அப்படின்னா, ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இது நிறைய கிடைக்கும். அதாவது மைனஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த சீபக்தான் அப்படிங்கிற இந்த பழம் விளையக்கூடியது. சீபக்தான்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு புராதனமாக நிறைய ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன புராதனமான ஹிஸ்டரி அப்படின்னா, அலெக்சாண்டர் மாமன்னர் அவர் போருக்கு போகும்போது இந்த வீரர்களுக்கு இந்த சீபக்தான் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து இன்னும் நல்லா அவங்களால சண்டை போடுறதுக்கான அந்த தெம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது, அதே மாதிரி ரஷ்யாவிலிருந்து ஸ்பேஸுக்கு போகக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் அவங்களுக்காக உணவுலேருந்து சீபக்தான் மூலமா தயார் பண்ணி அனுப்புவாங்களா? நம்ம பார்டர்ல டிஆர்டிஓன்னு சொல்லுவோம், நம்ம பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு சீபக்தான் மூலமா தான் உணவு தயார் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்களாம். அப்போ அவ்வளோ விதமான எனர்ஜி சக்தியை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? சீபக்தான்ல விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி, இத்தனை விதமான விட்டமின்ஸ் சீபக்தான்ல இருக்கு. ஒமேகா, ஒமேகானா என்ன? ஒமேகாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய நல்ல கொழுப்பு. ஆனால் இந்த நல்ல கொழுப்பை நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. அதனால தான் ஒரு எக்ஸ்டர்னலா நம்ம எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவுப் பொருள் மூலமாக இந்த ஒமேகாக நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகணும். அதே மாதிரி ஜிங்க், அயன், மெக்னீஷியம் இந்த மினரல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. அமினோ ஆசிட், அமினோ ஆசிட் தான் புரோட்டீன்ஸ், மெத்தியோனின், லியூசின், லைசின், கிளைசின்.
ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 190 பயோ ஆக்டிவ். பயோனா இயற்கை, ஆக்டிவ்னா நம்ம உடலுக்கு சுறுசுறுப்பு தெம்ப கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இது 190 ஒரே ஒரு பழத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப சீமத்தான் என்னென்ன விஷயங்களுக்காக எடுக்கலாம்? டெய்லி நமக்கு நல்ல ஹை எனர்ஜி லெவல் வேணுமா, சீமத்தான் எடுக்கலாம். நம்ம ஒரு வேலையை செய்ய போறோம், இல்லை ஒன்று படிக்க போறோம், இல்லை ஒன்று பேச போறோமா, நம்ம கான்சென்ட்ரேஷன் கவனம் சிதறாமல் தடுக்கிறதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். உடல் எடையை கண்ட்ரோல் பண்றதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். நல்ல பசியை தூண்டணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னா சீபக்தான் கொடுக்கலாம். தூக்கம் சரியா வரல அந்த மாதிரி பாதிப்பு இருக்கா, சீபக்தான் எடுக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக சீபக்தான் கொடுக்கலாம். செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கறதுனால ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல கொழுப்பு அதிகமாகும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி செரிமான பிரச்சனை, செரிமான பிரச்சனையில முக்கியமாக வயிற்றுல ஒழுங்காக செரிமானம் ஆகல, சாப்பிட்டு ரொம்ப நேரம் வயிறு அப்படியே உப்புசமா இருக்கு, இல்லை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் உணவு வந்து எருக்கழிச்சிட்டு வெளில வருது, இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நெஞ்சரிச்சல் அப்படின்னு சொல்லி, நெஞ்சரிச்சல் தான் உண்மையிலேயே ஹார்ட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லை, உணவு குழாயில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த ஹார்ட்டை போட்டு அழுத்துற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சீபக்தான் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரலாம். அடுத்த மெட்டாமைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஏன் இந்த மெட்டாமைன் ரொம்ப அவசியம்? ஏன்னா இதுவுமே உணவோட பற்றாக்குறையினால ஏற்பட்ட ஒரு பாதிப்பை சமாளிக்கிறது தான் மெட்டாமைன்ங்கிற இந்த ப்ராடக்ட். நம்ம உடம்புல சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய பிரெயின். பிரெயினோட ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்லணும். ட்ரை வெயிட்னா, ஏன்னா மூளையை பொறுத்த வரைக்கும் இதை சுற்றி நிறைய லிக்விட்ஸ் இருக்கு, அந்த லிக்விட்ஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் ட்ரை வெயிட்டா மூளையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக தேவைன்னா லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துக்கள். லிபிட்ஸ் அப்படின்னாலே கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு. ஏன்னா 60% ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிற இந்த நல்ல கொழுப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம். கிரில் ஆயில பார்த்தோம் இல்லைங்களா, ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மடங்கு நம்ம மூளைக்கு இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ் அதிகமாக தேவையாம். எதை விடனா லிவரை விட, ஹார்ட்டை விட. சரி, ஏன் இன்னைக்கு வந்து இந்த மெட்டாமைனிங்கிற ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்தோம்? பிகாஸ் நம்ம உணவுல இன்னைக்கு இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவுல குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு சராசரியா நான் சொல்ல கிட்டத்தட்ட 300 மில்லிகிராம் வரைக்கும் இந்த ஃபாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஆனா இதோட பற்றாக்குறை இன்னைக்கு அதிகமானதுனாலதான் நம்மளால ஒரு வேலையில முழுசா ஒரு கவனத்தை நம்மளால செலுத்த முடியல. மேக்சிமம் போனா 8 செகண்டுக்கு மேல நம்மளால ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் மெட்டாமைண்ட்ங்கிற இந்த ப்ராடக்ட்ல ஃபாஸ்போலிபிட்ஸ், அதுவும் ஃபாஸ்போலிபிட்ஸ்ல என்ன சொல்லுவோம், PS, ஷார்ட் ஃபார்ம் சொல்லலாம் PS, அதாவது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபாஸ்பாட்டடில் செரீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த PSங்கிற ஒரு நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்னாகும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், ஞாபக சக்தி இருக்கும், படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்துவாங்க, நிறைய கற்றுக்கக்கூடிய மனநிலை ஏற்படும். ஸோ பிஹேவியர் ஆட்டிடியூட் வந்து கரெக்டாக இருக்கும். எந்த வயசு மேலே, 12 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு மெட்டாமைன் கொடுக்கலாம். அதே போல் ஒர்க்கிங் பீப்புள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது நம்ம வேலை இடத்துல நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம பிஸ்னஸில் நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஸ்மார்ட் திங்கிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், இதெல்லாமே கொடுக்கக்கூடியது மெட்டாமைன். அலர்ட்னஸ், மெமரி ரீகால் அப்படின்னு சொல்லுவோம். மெமரி ரீகால் அப்படின்னா என்ன, நம்ம ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி கூட ஒரு பார்த்த விஷயத்த டக்கு நம்ம யோசிச்சோடனே நம்ம ஞாபகத்துக்கு வரணும், அதான் மெமரி ரீகால். அதே மாதிரி வயதானவர்கள் பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே எத்தனை வயசுல இருந்தாலும் சரி அவங்களுக்கு மெட்டாமைன் கொடுக்கலாம். ஏன்னா பொதுவாக மெமரி ரெகக்னிஷனா ஒருத்தரை பார்த்தோமா திரும்ப அவங்க பேரு, அவங்க எங்கேன்னு வந்திருக்காங்க, இந்த ரெகக்னிஷன் இதெல்லாமே பொதுவாக வயசாகிற காலத்துல கிடைக்காது. ஸோ அந்த ரெகக்னிஷன் கொடுக்கக்கூடியது மெட்டாமைன். ஸோ மெமரி ரீகால் இருக்கும், ஞாபக சக்தி, ஞாபக மறதி ஏற்படாமல் தடுக்கக்கூடியது மெட்டாமைன். ஸோ டெய்லி ஒரே ஒரு டேப்லெட் எடுத்தாலே போதும். ஸோ இந்த மெட்டாமைண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சூ பண்ணி இந்த ப்ராடக்டை நம்ம எடுக்கணும்.